ஐந்தாம் நாள் தேவமாதா தம்மை காணிக்கையாக சர்வேஸ்வரனுக்கு ஒப்புக் கொடுத்ததன் பேரில் முதலாவது புனித கன்னி மரியாய் சிறு வயதில் தம்மை ஒப்புக் கொடுத்தாள். இரண்டாவது முழுவதும் தம்மை ஒப்புக் கொடுத்தாள். மூன்றாவது தேவமாதா தம்மை ஒப்புக் கொடுத்தாள். முதலாவது தேவமாதா செய்ததானது சுயர்த்த பக்தி முயற்சிகளால் நிறைந்திருக்கிறதுமல்லாமல் சகல புண்ணியங்களுக்கும் மாதிரிகையாகவும் இருக்கிறது. அவள் குழந்தையாயிருக்கும்போது இதோ அதிசயமான வர்த்தமானம் அவளிடத்தில் நடந்தது. அதென்னவென்றால், 3 வயதில் அவள் சர்வேஸ்னுடைய தேவாலயத்துக்கு சென்று தேவ ஊழியம் செய்வதற்கு தன்னை கொடுக்க போகிற வார்த்தை பாட்டையும் பட வேண்டிய வருத்தத்தையும் ஒரு பொருட்டாக எண்ணாமல் தன்னை சர்வேஸ்வரனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டுமென்ற காரணத்தினால் தேவ பக்தியினாலும் தூண்டப்பட்டு தாமதப்படாமல் தடங்கள் எல்லாவற்றையும் நீக்கி தான் நினைத்ததை நிறைவேற்ற துணிந்தாள். அப்படியே 3 வயதில் தேவமாதா தன்னை சர்வேஸ்வரனுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்க துணிந்ததை பார்க்கும் பொழுது தேவ கற்பனைகளை அனுசரிக்கிறதில் உங்களுக்குள்ள ஞான சோம்பலும் தேவ சித்தத்தின்படி நடக்கிறதில் நீங்கள் செய்யும் தாமதமும் சர்வேஸ்வரனுக்கு எவ்வளவு அருவறுப்பாய் இருக்கும் என்று அறிந்து ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறதற்கு நேரிடும் சகல விக்கினங்களையும் தவிர்க்கும்படியாக விவேகமுள்ள கன்னிமரியாவை பார்த்து வேண்டிக் கொள்வீர்களாக. இரண்டாவது தேவமாதா பால வயதில் சர்வேஸ்வரனுக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிற சமயத்தில் தன்னை முழுவதும் உத்தம விதமாய் ஒப்புக் கொடுத்து தன்னிடத்தில் உள்ள அனைத்தையும் தகனம் செய்து தனது சரீரத்தையும் ஆத்துமத்தையும் சர்வேஸ்வரனுக்கு கையளித்தாள். ஆயினும் அவளுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் அளிக்க ஆசைப்படுவாள். ஆனால் ஒரு மனதை கொண்டிருப்பதால் அதை கொடுக்கிற வேளையில் அவள் அனுபவித்த சந்தோஷமும் பக்தி பற்றுதலும் உள்ள உணர்ச்சியும் இவ்வளவென்று சொல்லவும் கருதவும் முடியாது. நீங்கள் அதை நினைக்கிற பொழுது ஒரு காரியம் அறிய வேண்டியது அவசியம். ஒருவன் சர்வேஸ்வரனுக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறதில் அரை குறையாய் கொடுத்தால் அவருக்கு அவ்வளவு பிரியப்படாமல் இருக்கிறதும் தவிர தனக்கு வரக்கூடிய ஞான பலனை குறைத்துக் கொள்வான். சர்வேஸ்வரன் நமது இருதயத்தின் முழு சிநேகத்திற்கும் உரியவராயிருக்கிறதினால் நமது முழு இருதயத்தையும் முழு சிநேகத்தையும் அவருக்கு கொடுக்க வேண்டும். மூன்றாவது தன்னை எப்பொழுதும் சர்வேஸ்வரனுக்கு ஒப்பு கொடுத்தாள். அது எப்படி என்றால், மனிதரிடத்தில் காணப்படுகின்ற நிலையற்ற தன்மையும் சமயத்துக்கு சமயம் ஏற்படும் மாறும் குணமும் கன்னிமரியாயிடத்தில் ஒரு காலம் காணப்படவில்லை. அவள் நன்னெறியில் நடக்க தொடங்கின நாள் முதற்கொண்டு ஒருபோதும் பின்வாங்காமல் நாளுக்கு நாள் ஞான சுறுசுறுப்போடும் பக்தி பற்றுதலோடும் பிரமாணிக்கத்தோடும் நடக்க பிரயாசைப்பட்டாள். மனிதரோவெனில் தேவமாதா காட்டின புண்ணிய மாதிரிகையை கண்டு பாவியாகாமல் நன்னெறியில் ஒரு நாள் நடந்து மறுநாள் விட்டுவிட்டு பாவம் செய்ய மாட்டோம் என்று அன்று பண்ணின பிரதிக்கினையை அன்றுதானே மறந்து தினம் தினம் சர்வேஸ்வரனுக்கு துரோகிகளாய் நடப்பது அவர்களுக்கு வழக்கமாயிருந்தது. இத்தகைய வழக்கம் சர்வேஸ்வரனுக்கு ஏற்காதென்று நீங்கள் நிச்சயித்து அவருக்கு செய்த துரோகங்களை வெறுத்து உறுதியான பிரதிக்கினை செய்து புண்ணிய வழியில் கெட்டியான மனதோடு நடக்க பிரயாசைப்படுவீர்களாக. ஜெபம். புனித கன்னிமரியாயே, 3 வயதில் தேவாலயத்திற்கு சென்று சர்வேஸ்வரனுக்கு உம்மை ஒப்புக் கொடுத்தீரே. நான் உம்மை சிநேகித்து உமக்கு ஊழியம் செய்வதற்கு என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்ற ஆசையை ஏற்றுக்கொள்ளும். திவ்ய கன்னிகையே, சர்வேஸ்வரனுக்கு பிறகு உம்மையன்றி எனக்கு வேறு தஞ்சமும் அடைக்கலமும் நம்பிக்கையும் இல்லை என அறிந்து இன்று முதல் எப்பொழுதும் என் தாயாகவும் என்னை இரட்சிக்கிறவளாகவும் நான் உம்மை தெரிந்து கொண்டு என்னை முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். என் மனது, புத்தி, நினைவு, கிரியை, ஜீவியம் முதலானவைகளையும் என்னிடத்தில் உள்ள யாவையும் உமக்கு கையளிக்கிறேன். நீர் ராக்கிணியாக இருந்து என் ஆத்துமத்தை நடத்தியறளும்.
இந்த நாளில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜபமாவது. உம்முடைய தயாபம் உள்ள திருக்கண்களை எங்கள் பேரில் திருப்பியறளும்.